நேயர்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும் சத்தியம் புதுப்பொழுது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஸ்டெலா பெனடிக்ட். தேர்வு எழுதும் போது கேள்விகளை புரிந்து கொண்டு பதில் எழுதுவது எப்படி என்பதை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் திரு நந்தகுமார். ஹாய், சூப்பர் மார்னிங். பொதுவாக தேர்வுன்னு வரும்பொழுது பசங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடிக்கு இந்த எக்ஸாம் எழுத போகிற பசங்களுக்கு சொல்கிறது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா எழுதினேன் ஆனால் நான் நினச்ச மாதிரி மார்க் வரல அப்படின்னு என்கிட்ட பசங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பசங்க வந்து சொல்லுவாங்க. இது பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது தான், அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். ஒரு விஷயத்தில் என்னென்னு பார்த்திங்கன்னா, பி இன் அதர் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்க இடத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு. குறிப்பாக நம்மளுக்கு இந்த எக்ஸாமினேஷனில் நிறைய பேர் பதில் எழுதும் போது அப்படி தான். நான் இதுக்காக ஒரு தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன், அதாவது சொந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு. பொதுவாக நம்ம எழுதும் போது நம்மளுக்கு எழுதுறதுலாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கேள்விக்கு பதில் எழுதும் போது, அந்த கேள்விக்கு பதில் எழுதும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பட் திருத்துறவங்களுடைய மனநிலைமையிலேருந்து பார்த்தா, இல்லை திருத்துறவங்க அவங்க என்ன எதிர்பார்த்து திருத்துறாங்க அப்படின்னு அவங்க மனநிலைமையிலேருந்து பார்த்தோன்னா, நிறைய பிரச்சனை நம்ம அப்படி தான் பார்க்குறதே இல்லை. நம்மளுக்கு எது சரி தோணுதோ மற்றவங்களுக்கு அது சரியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு எல்லா வாழ்க்கையும் அப்படி தான் ஓட்டுறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா, மற்றவங்களுடைய மனநிலைமையை நம்ம புரிஞ்சுக்கிறதும் இல்லை, அதை ஏற்றுக்கிறதும் இல்லை. எக்ஸாமும் ஏறக்குறைய அந்த மாதிரி தான். பார்த்திங்கன்னா திருத்துறவங்க என்ன எதிர்பார்த்து திருத்துறாங்க, அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதுகிறோமா அப்படின்னு நம்ம யோசித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கேற்ற மாதிரி எழுதுவோம். குறிப்பாக ஒரு கேள்வி அப்படின்னு வரும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, மாணவர்கள்லாம் மாணவர்களும் சரி, பேரண்ட்ஸும், இன்னும் பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷனோட ஓரியன்டேஷன் வரும்போது, ஒரு எக்ஸாம் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேள்விக்கு பதில் எழுதிட்டு வரணும். டீச்சர்ஸும் அதான் சொல்கிறாங்க, டேய் எந்த கேள்வியும் விட்டுறக்கூடாது, எல்லா கேள்வியும் பதில் எழுதி வரணும் அப்படின்னு சொல்கிறதோட நிறுத்திடுறாங்க. ஆனால் எத்தனை பேர் கேள்வியை படிச்சுட்டு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எழுதுகிறாங்க, கேள்வியே புரிஞ்சுக்கிறதில்ல. அந்த கேள்வியில் இருக்கிற வார்த்தையை பார்த்த உடனே கடகட கட கடகடன்னு படித்ததுலாம் அப்படியே கொட்டிட வேண்டியது. கொட்டிட்டு அது அதுக்கு சம்மந்தமாக எழுதுனாங்களா இல்லையா, அவங்க என்ன எதிர்பார்த்து அந்த கேள்வியில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே இல்லை. கேள்வியை பார்த்த உடனே அவங்க வந்து அந்த அதுக்கு பதில் எழுதிட்டு வந்துட வேண்டியது. கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும், அதில் வையா, ஹவ்வா, வாட்டா, வென்னா, என்ன அப்படின்ற கேள்வியிலே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒரே கேள்விக்கு வெவ்வேறு விதமான அந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து பதில்கள் இருக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கேள்வின்னு வரும்போது கேள்வியை புரிஞ்சுக்கணும், ஏன், எதற்கு, எப்படி, என்ன காரணத்திற்காக அப்படின்னு கேள்வியோடைய அந்த 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 நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கேள்வி எழுதுகிற விதமும் நம்மள மாறிடும். அதான் சொல்கிறது உண்டு, நாம் என்ன எழுதுகிறோன்றது முக்கியம் கிடையாது, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுதான் ஸ்கூலில் நிறைய ஸ்கூலில் தப்பு பண்ணுறது. எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு கட் காப்பி பேஸ்ட். இன்றைக்கி கம்ப்யூட்டர் உலகத்தில் நம்ம எழுதுகிற கேள்வி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஐஏஎஸ் எக்ஸாமில், இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரஹென்ஷன் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக அது அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரஹென்ஷனாக என்ன அப்படின்னு நாங்கள் கேட்குறது உண்டு. காம்ப்ரஹென்ஷனாக என்ன அப்படின்னா, ஸ்கூல் டேஸ்லேருந்து எங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க, அந்த பேராகிராஃபை படிக்கணும், கீழே கேள்வி கொடுத்துருப்பாங்க, அந்த கேள்வியை படிக்கணும். அந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேள்வியில் தான் ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையை அந்த பேராகிராஃபில் தேடணும். தேடி அந்த பேராகிராஃபை அப்படியே கட் பண்ணி, முன்னாடி மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் டீச்சர்லாம் சொல்லுவாங்க, அந்த பேராகிராஃபில் என்ன இருக்கோ அந்த வார்த்தையை அப்படியே கட் பண்ணி முன்னாடி டிஹெச்இ டி போட்டுக்கணும், கடைசியில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா நீ என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கேள்விக்கு பதில் வந்துடும் அப்படின்னு. காம்ப்ரஹென்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. காம்ப்ரஹென்ஷன்னா டு அண்டர்ஸ்டாண்ட், புரிதல், புரிஞ்சுக்கிட்டு எழுதுகிறோம் கேள்வியை. ஸோ கேள்வியை யாரும் புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் எழுதுறதே இல்லை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்த பக்கம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், நாம் எழுதுகிற நம்மளுடைய பக்கம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, திருத்துறவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கிறது இல்லை. பொதுவாக பொது தேர்வுன்னு வரும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டீச்சர்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும்,
கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க அப்படின்னு யாருக்குமே இது வரைக்கும் சொல்கிறதே இல்லை. கேள்வியை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதில் தன்னாலே வரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, கேள்வியை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஒரு கேள்வி தெரியலனா கூட பொதுவான அறிவு இருக்கும் இல்லையா நம்மளுக்கு, அந்த பொதுவான புரிதல், பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங், ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா எல்லா விஷயங்களுக்குமே ஹியூமன் பீயிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து கேள்விக்கு பதில் வரும். அப்படி எந்த மாணவன், எந்த பேரண்ட்ஸ் வந்து, இல்லை எந்த டீச்சர் வந்து பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லித்தராங்க, ஒரு ஒரு கேள்விக்கு புரிதலை வச்சு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு எழுதுகிற அந்த ஓரியன்டேஷன் எப்போ பசங்களுக்கு சொல்லித்தராங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேள்வியில் அந்த கேள்வி அவங்களுக்கு தெரியலனாலும் அந்த பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிலை பொதுவாக புரிஞ்சுக்கிறாங்க. என் பையன் கூட இப்போ நிறைய பசங்க வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கேம்ஸ்லாம் ஆடுறாங்க. வீடியோ கேம்ஸ் நம்ம அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா? அந்த பசங்களுக்கு அதில் அதோ அந்த 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 கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பசங்க படித்து பார்க்குறதே இல்லை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சும்மா ஒரு நாலு வயசு இருக்கிற பையன், இல்லை நாலு வயசு இருக்கிற பொண்ணு ஒரு டேப் எடுத்தோ இல்லை ஏதோ ஒரு அந்த கேம் அந்த இதில் நம்ம மொபைலில் இருக்கிற அந்த வீடியோ கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே டவுன்லோட் பண்ணுறாங்க. டெக்னாலஜி தெரியுதான் அவங்களுக்கு, அவங்களே டவுன்லோட் பண்ணுறாங்க. அந்த கேம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அவங்க டெக்னிக்கலாக எழுதி வச்சுருப்பாங்க. இந்த கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் பிரகாரம் ஆடணும் அப்படின்னு. எந்த பசங்களும் அந்த கேம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் படிக்கிறதே இல்லை. ஆனால் அந்த கேம்ஸை வந்து பார்த்திங்கன்னா பசங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இந்த கேம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் அந்த கேம்லாம் ஆடுறாங்க. அந்த மாதிரி படிப்பையும் நம்ம பசங்களுக்கு இயல்பாக அவங்களுக்கு வர்றதுக்கான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டியை க்ரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைடில் கேள்வி கேட்குறது எதனால், எதுக்காக கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற அந்த பக்கத்தோடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும். ஸோ சொந்த பக்கம் முக்கியம் கிடையாது, திருத்துறவங்களோட அந்த பக்கமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க என்ன நோக்கத்தோடு திருத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் பசங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இயல்பாக இந்த எக்ஸாமினேஷன் பயமே இருக்காது. அந்த பயம் இல்லாமல் எக்ஸாமினேஷனை போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக பசங்க எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ பசங்களை பயமுறுத்தாதீங்க, டேய் கேள்வி தெரியலனா அப்படின்னு. ஏன்னா கேள்வி முதல்ல எடுத்த உடனே நிறைய பசங்களுக்கு தெரியாத கேள்வி வந்துருச்சுன்னா அவ்வளோதான் வச்சுக்கணும், தலையில் கையை வச்சுக்கிட்டு அவ்வளோதான், என்னமோ கப்பலே முழுங்கின மாதிரி உட்காந்துடுறாங்க பசங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கேள்வி தெரியலனா பரவாயில்ல, அடுத்த கேள்வி தெரியுதான்னு பாருங்கள். தெரிஞ்ச கேள்விலாம் முதல்ல ஆன்சர் பண்ணுங்கள், தெரியாத கேள்விலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். லைஃப்லேயும் அந்த மாதிரி தான், ஒரு விஷயம் நமக்கு தெரியலனா அடுத்த விஷயத்துக்கு நகரதே இல்லை, அப்படியே உட்காந்துக்க வேண்டியது, அவ்வளோதான், என்னமோ இந்த உலகமே இருண்டு போன மாதிரி. ஸோ லைக் ஆஸ்ட்ரிச் சொல்லுவாங்களே, தலையை வந்து அதோட அந்த உள்ளே பொதஞ்சிக்கிட்டு இந்த உலகமே இருட்டான மாதிரி அப்படின்ற மாதிரி, ஒரு கேள்வி தெரியலன்னா அவ்வளோதான், அடுத்த கேள்விலாம் தெரியாத கேள்வி வந்துடுமோ அப்படின்ற அந்த பயத்தோடவே என்ன பண்ணுறாங்கன்னா பசங்கள்லாம் இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறாங்க. குறிப்பாக பேரண்ட்ஸை பசங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது, டீச்சர்ஸை பசங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது, ஒரு கேள்வி தெரியலையா கவலையே படாதீங்க, அந்த கேள்வி தான் உங்களை நிர்ணயிக்க போகிறது கிடையாது, அடுத்த கேள்வியை பாருங்கள், நிறைய தெரிஞ்ச கேள்வி இருக்குது, அந்த தெரிஞ்ச கேள்விக்கெலாம் எக்ஸலண்ட்டாக பதில் பண்ணுறதுக்கு என்னென்னு அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட ஓரியன்டேஷனை கொடுங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக போகும், பசங்களுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் சரி. அப்படி ஒரு அப்ரோச் பண்ணி வச்சு பாருங்கள், யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கோ இல்லை என்ன மார்க் எடுக்கிறாங்க, இப்போ ஒரு பசங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பசங்க 90 மார்க் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த பசங்க கட்டாயமாக 100 மார்க் எடுப்பாங்க. 60 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த பசங்க 70 மார்க் கட்டாயமாக எடுப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியம், கேள்வியை புரிஞ்சிக்க வேண்டியது, என்ன அந்த பக்கம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது, அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுத நினைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுதான் சொந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க வேண்டியது, அடுத்தவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அது எக்ஸாம்லேயும் அதே தான். ஸோ எக்ஸாம் திருத்துறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அந்த பர்செப்ஷனில் எழுதுங்க. கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்குற மார்க்கை விட ரொம்ப அதிகமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஹாப்பி மார்னிங். முக்கியமான விஷயம் மற்றவங்களுடைய உணர்வையும் மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பையும் தெரிந்து கொள்வதை தோன்றது. தேங்க்யூ.